சுமார் 2 கோடி ஆண்டு பழமையான மரங்கள் வந்து இங்க இயற்கையாகவே கல்லா மாறி இருக்கு. அந்த மரத்தினோட தன்மையே மாறாம அது கல் மரங்களா அபூர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைக்கப்போரு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பக்கத்துல இருக்க திருவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, சுமார் 2 கோடி ஆண்டு பழமையான மரங்கள் வந்து இங்க இயற்கையாகவே கல்லா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க புவியியல் ஆய்வாளர்களே வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா இதை வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து விழுப்புரத்தை தவிர வெளியே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை நான் வெளியே கொண்டு வரேன்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது. வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க உள்ள போய் மரங்களை பார்த்துட்டு வந்துடுறோம். இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த 2 கோடி வயதான அந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க காணப்படுது. ஸோ அந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுமார் 2 கோடி ஆண்டுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து கடல் பரப்பு இருந்ததாகவும், அந்த கடல் பரப்புக்கு அடிச்சுட்டு கொண்டு வரப்பட்ட அந்த நீர்நிலைகள் மூலமா அடிச்சு கொண்டு வரப்பட்ட மரங்கள் வந்து இங்கவே தங்கி அதனோட அது மேல அந்த மணல் பரப்புகள் வந்து அதை மூடி மேலும் மேலும் அது சிலிக்காவோட தன்மையை வந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தினோட தன்மையை மாறாம கல் மரங்களா அபூர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1957 ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்த தொழில்துறை கட்டுப்பாட்டு இந்திய அரசாங்கம் கொண்டு வரும். 2 கோடி வருஷம் பழமையானது அப்படின்னும் போது இது எதுக்கு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆய்வாளர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பூமியோட வயசை வந்து கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய தொன்மையான பொருட்கள் வந்து கிடைக்கும் போதுதான் இவ்வளவு பழமையானதா பூமி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நான் உங்ககிட்ட முன்னாடி காமிச்சேன், அந்த மரத்துல பாத்தீங்கன்னா அந்த வயசு அளப்பாங்க சொல்லுவாங்களே, அந்த மரத்தை சுற்றி வந்து கோடு கோடுகளாக இருக்கும். அந்த கோட்டுகளோட தன்மையும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கணக்கிடப்பட்ட அந்த அப்ராக்சிமேட் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி வயசுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தான் அந்த மரம் இருந்துச்சு அப்படிங்கிறதா இல்லை, இந்த இடத்த சுற்றி சுமார் 247 ஏக்கர் அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துண்டுகள் வந்து கிடைச்சதாகவும், அதை வந்து பொதுமக்கள் காட்சிக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்சிப்படுத்துறதாகவும் நமக்கு வந்து இந்த வரலாற்று சுவடுகள் வந்து நமக்கு சொல்லுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் இங்கேயே வளரலை, இது இங்கே உருவான மரம் இல்லை அப்படிங்கிறது வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடச்ச எந்த மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடி வேறு பாகமோ இல்லை தலைப்பாகமோ வந்து கிடைக்கல. கிடைச்சது பார்த்தீங்கன்னா நடு மரத்துண்டுகள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிது. அந்த மரத்துண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆற்றுல அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரங்கள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கல்லாக மாறிச்சு அப்படின்னா, அந்த அடித்து கொண்டு வரப்பட்ட அந்த மரங்கள் மேலே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மணல் பரப்பு மேலே மேலே படிந்து அந்த மரங்கள் வந்து சிலிக்கா தன்மையை ஏற்றுக்கொண்டு கல் மரங்களாக உருவாகியிருக்கு. இது உலகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, உலகத்தில் நிறைய இடங்களில் இருக்குது, பட் ரொம்பவே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க இந்த மரங்களோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் அகலமும் கொண்ட மரங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. அதுமாதிரி இந்த ஏரியா வந்து 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கடல் பாசிகளுக்கு வளரக்கூடிய அந்த கடல் பாறைகளுடைய படிவங்கள் நமக்கு இங்கே நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கடல் படிமங்கள் அந்த பாசி வளரக்கூடிய அந்த பாறைகளுடைய கூற்றாகவே இந்த இடத்துல நிறையா இருக்கு. நான் கூழாங்கல் வச்சு அதை தட்டுறேன், பட் ஆனால் அது வந்து அது ஒரு கல்லை கல் கூட தட்டுற சவுண்டு வந்து எனக்கு கொடுக்குது. உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் அந்த சவுண்டு எப்படி இருக்குது பாருங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த மரத்தோட வயசை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மரங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வயது வளையங்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அந்த வயது வளையங்கள் வச்சு தான் அந்த ஒரு மரத்தோட வயசு என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி கணக்கிடப்பட்டு இது எத்தனை காலமாக இங்கே இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச சொன்னது தான் நமக்கு 2 கோடி வருஷம் அப்படிங்கிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வயசு தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு முந்தின காலங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ கூட சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புவோம். வாங்க நம்ம அடுத்தடுத்த மரங்களை போய் பார்ப்போம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க வர்றவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு இங்கே வரும்போது இதை சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை சேதப்படுத்தாதீங்க. வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து உடைக்கிறதோ இதை சேதப்படுத்துகிறதோ பண்ணாதீங்க. பூமியில் சொல்லப்படாத எக்கச்சக்க அதிசயங்களில் இந்த இதுவும் ஒரு அதிசயமாகவே விழுப்புரம் மக்களால் வந்து பார்க்கப்படுது. உலகத்தில் உள்ள வெகு சில அறியப்படாத விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ஒன்று. என்ன ஒரு அருந்தத்தக்க செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விழுப்புரத்தில் இருக்க பாதி பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில், நம்மளோட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அப்படிங்கிற ஊரை வந்து நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே உள்ள வக்கரக்காளி அம்மன் கோவில் வந்து தமிழ்நாடு லெவலில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிட்டு இங்கே நம்புகிறாங்க ஊர் மக்கள். அந்த கோயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கல்மர பூங்கா அமைஞ்சிருக்கு. நான் முன்னவே சொன்ன மாதிரி இது 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது கொண்டு வரப்பட்ட மரங்கள் அப்படிங்கிறதுனால என்ன சோர்ஸ் வழியாக இதை அடித்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க சங்கராபரணி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் சேர்ற இடமாக இருந்திருக்கலாம். இந்த சங்கராபரணி ஆறு மூலமாக அடித்து கொண்டு வரப்பட்ட இந்த மரத்துண்டுகள் நாளடைவில் அந்த சிலிக்காவை ஏற்றுக்கொண்டு அது கல் மரங்களாகவே மாறி இருக்கு. இந்த மரங்கள் இந்த சுற்றுலாவில் எப்படி அதிகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னவே சொன்ன மாதிரி முற்காலத்தில் இங்கே ஒரு கடல் பரப்பு இருந்ததாகவும் அந்த கடல் பரப்புக்கான நீர் வரத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சங்கராபரணி ஆறு இருந்திருக்கு. அந்த சங்கராபரணி ஆறு மூலமாக முற்காலத்தில் ஏற்பட்ட பூமியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள் மற்றும் பேரழிவுகள், புயல் சீற்றங்கள், கடல் பொங்குதல் அந்த மாதிரி சீற்றங்கள்னால இயற்கை பேரழிவுகள்னால அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்களாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த மரத்தை ஆய்வு செஞ்சதில் இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா எந்த மரத்தோட வகைகளை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க அப்படின்னா, புளிய மரம் இந்த காலத்து புளிய மரத்தோட பிரிவினை சார்ந்த மரங்களாக தான் இது இருக்கலாம். புளிய மரங்கள் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆமணக்கு மற்றும் சில மரங்களை வந்து இவங்க வந்து இங்கே இருக்கிற மரங்களோட ப்ராப்பர்ட்டியாக சொல்கிறாங்க. இந்த பூங்காவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஆலமரமும் ஒன்று இருக்குது. ஆலமரங்கள் எப்படி அந்த விழுதுகள் வந்து மரமாக இருக்கிற ஒரு காட்சியை வந்து இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்கலாம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்பவே காத்தோட்டமாக, ரொம்ப வெயில் படாத இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆலமரத்தோட மையப்பகுதி எதுங்கிறது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக்கிற விதமாக அந்த விழுதுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு வேர்களாக உருவாகிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஆலமரத்தோட மைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயனாக்கள் கோயிலோட சிலைகள் இருக்குது, அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சந்திக்கிறோம். பை பை.